ஓம் ஸ்ரீம் தத்பருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். ஐந்து பன்னிரெண்டு 2018 விளம்பி வருடம் கார்த்திகை மாதம் 19 தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி திரையோதசி. பிற்பகல் 1:07 பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் சுவாதி. அதிகாலை 4:24 பின்பு விசாகம். நல்ல நேரம் காலை 9:00 to 10:00 வரை. மாலை 4:45 to 5:45 வரை. ராகுகாலம் மதியம் 12:00 to 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 to 9:00 வரை. குளிகை காலம் காலை 10:30 to 12:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அசுபதி. யம பய போக்கும் சிவ வழிபாட்டுக்குண்டான சிவராத்திரி நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 5, விதி எண் 1. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். உறுதியான உள்ளமும் உண்மையான லட்சியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தடங்கள் இல்லாத தன வரவுகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவானும் சுக்கர பகவானும் இணைஞ்சிருக்கிறதுனால சத்தம் இல்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். பெண்களுடைய ஆலோசனையால் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். நலிந்த தொழில் விரிவடையும். எல்லாவற்றுக்கும் மேலாக கடந்த காலங்களில் தகுதி இல்லாமல் பேசினவங்கள்லாம் இன்றைய நாளில் தகுதியோடு, அதாவது மிகுதியான மரியாதையோடு பேசக்கூடிய பக்குவத்தை உணர முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அலைபேசியில் கவனமாக பேசுறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அஷ்டலட்சுமி தேவி. அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் செந் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JL. மாய புன்னகையும் மந்திர சொல்லாற்றலும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கண்ணியமான புண்ணியங்கள் கச்சிதமாக சேரக்கூடிய நிச்சயமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் சத்துரு ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று சந்திர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால எதிர்ப்புகள் தவிடுபடியாகும். உறவு வகையில் மரபு மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழ்நிலைகள் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பிள்ளைகள் வழியில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நந்தி பகவான். அதிர்ஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TV. எண்ணிய காரியங்களில் கண்ணியத்தோடு செயல்படக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விரக்திகள் மறைந்து திருப்திகள் பெருகக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் குடும்பாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே அன்பும் பாசமும் அரவணைப்பும் மிகுதியாகும். கடந்த காலங்களில் இருந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் ஓரளவு அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால நேரம் கிடைக்கும் பொழுது தியானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் இந்திர பகவான். அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WM. அன்பான இதயமும் அதிகபட்ச எச்சரிக்கையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால அதுவும் மகர ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் மகர கேதுவுக்கு நிகர கேது இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய மாட்சிமையான நல்ல சிந்தனைகளையும் நல்ல எண்ணங்களையும் அதிகரிக்கும். அதே சமயத்தில் எவ்வளவு பெரிய சிக்கலாக இருந்தாலும் அந்த சிக்கல்களிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியத்தையும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட பொது காரியங்களில் தர்மகர்த்தா போன்ற தலைமை பதவிகளையும் இன்றைய நாளில் வரவழைக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால செல்ல பிராணிகளை தொல்லைப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NR.
தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனித நேயம் மிகுதியாகக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானும் இருக்கிறதுனால அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் சந்திக்க முடியும். ஒரு சில தொண்டர்களுக்கு உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் திடீரென உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சினம் என்ற கோபத்தை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதித்ய பகவான். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FJ. இனிமையான பேச்சும் இயல்பான சிரிப்பும் அமைய பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துணிவோடு செயல்பட்டு துன்பங்களை துரத்தி அடிக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் வாக்குஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால திரைத்துறையில் உள்ளவர்களும் கலைத்துறையில் உள்ளவர்களும் மிகப்பெரிய நிலையை அடையக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். கடந்த கால கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களும் ஒரு சில பேருக்கு அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெறுப்பு அப்படிங்கிற விஷயத்தை ஒதுக்கி வைக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நட்சத்திர தேவதை. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OA. நேர்மையும் நேசமும் நேர்த்தியாக அமைய பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மென்மையான பேச்சுக்களால் மேன்மைகளை சந்திக்கக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று ஜீவனஸ்தான அதிபதி சந்திர பகவான் சேர்ந்து இருக்கிறது. அதாவது 2 சுப கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறதுனால கடந்த காலங்களில் உருண்டு புரண்டு அழுதாலும் கிடைக்காத ஒரு நன்மைகள் இன்றைய நாளில் ஆரம்பமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவ அதிதேவதை. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DQ. நுணுக்கமான அறிவும் நூதனமான சிந்தனையும் இயல்பாகவே அமைய பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிக்கனத்தை கடைபிடித்து செல்வத்தை கைப்பிடிக்க வேண்டிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் விரயஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருந்தால் கூட சுப விரயங்கள் அதிகரிக்கும். மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். தடைப்பட்ட வெளிநாட்டு பயணம் இன்றைய நல்ல தாமதமில்லாமல் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால சமாதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கந்த பெருமாள். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LA. தூய உள்ளமும் துணிவான எண்ணமும் இயல்பாகவே அமைய பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நலமும் வளமும் நாடி வரக்கூடிய நன்மையான நாள். நவ கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கிய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஜீவன ஸ்தானாதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும். ஆசிரியர் துறையில் உள்ளவங்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்கள் விலகி வெகுமானங்கள் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நெகம் வெட்டுவதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாத விநாயகர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SZ. தகரத்தை கூட தங்கமாக்கி காட்டக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்பே இல்லாத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால அரசு உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு இன்றைய நல்ல உத்தியோகம் அமையும். அழகு சாதன பொருள் விற்கிறவர்களுக்கு அபாரமான நன்மைகளும் அபாரமான லாபமும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். விமான பணி பெண்களுக்கு வெகுமதி மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெரியவங்களோட ஆலோசனையை மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கருமாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TI.
பொறுமையான குணமும் பொன்னான இதயமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு யோகமும் தியாகமும் கலந்த திருப்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான், பாக்கியஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி, ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், குரு பகவான். இந்த மாதிரியான பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பாதகமில்லாத பண வரவுகளை சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆடம்பரம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விஷ்ணு பகவான். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிஷ்ட எழுத்துக்கள் UV. பணிவையும் துணிவையும் பக்குவமாக வெளிப்படுத்த தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திட்டமிட்ட காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருந்தால் கூட அஷ்டமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி, பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவான், சூரிய பகவான், ராசியதிபதி குரு பகவான், இந்த மாதிரியான யோக அமைப்புகள் இருக்கிறதுனால சந்திராஷ்டமம் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தாது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால செய்யும் செயல் எதுவாக இருந்தாலும் ஈடுபாட்டோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐஸ்வர்ய பெருமாள். அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KM. அன்பு நேயர்களே, அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை நீங்களும் உச்சரிக்கலாம் அல்லது எழுதி பார்க்கலாம். இரண்டுமே செய்ய முடியாதவங்க மந்திரம் உச்சரிக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினச்சி வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டா இன்றைக்குன்னு உங்களுக்கு விதிக்கப்பட்ட யோகங்களையும் செல்வங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அப்படிப்பட்ட அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் நிஷ்ப்ரத் யோகாய நம. மீண்டும் ஒரு முறை சொல்றேங்க, ஓம் நிஷ்ப்ரத் யோகாய நம. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெத்தவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்கள் வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.